யார் உயிரோடு இருக்கிறதுன்னு அரை மணி நேரம் யாருக்கும் தெரியல. ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் தகவல் தெரிஞ்சு வந்துட்டாங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் பாடியாக போயிட்டு இன்னொன்று வந்து அடிபட்டு போயிருக்காரு. ரெண்டு பேரும் தலையில் காயம், அதனால தெரியல. ரெண்டு பேருமே வந்து பொறுப்பற்ற பெற்றோர்கள். 18 வயசு நிரம்பி முறைப்படி லைசன்ஸ் வாங்காமல் வண்டி ஓட்ட கொடுத்தவங்க அப்பா தான் முதல் குற்றவாளி. பெரிய வண்டி 350 சிசி, அவனோட 17 வயசு 50 கிலோ வெயிட் இருந்திருப்பான். அவனுக்கு அந்த வண்டி ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. ஒருப்பா தகப்பர்கள் வந்து நடக்கலன்னா இந்த மாதிரி விபத்துகள் தான் நடக்கும். தயவு செய்து இங்கே கேட்ட எல்லாரும், நான் வந்து வெரி பர்டிகுலராக சொன்னது, பில்லியன் ரைடர் ஏன் ஹெல்மெட் போடணுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நல்லா கிளியராக சொன்னேன். பில்லியன் ரைடர் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். அதிகப்படியாக கீழே விழுறதுக்கு, கீழே விழுந்தால் நேரடியாக தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு. ரைடர் வந்து ஒருத்தர் டூ வீலர் ஓட்டுறாரு, எப்படி உட்காருவார்? எப்படி உட்காருவார்? இந்த ரெண்டு கை எங்கே இருக்கு? கிரிப்பில் இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு. கால் எங்கே இருக்கும்? ஃபுட்ரஸ்டில் இருக்கும். தொடர் ரெண்டும் டேங்கை லாக் பண்ணியிருக்கோம். ஒருவேளை அந்த வண்டி விபத்தானா கூட பெரும்பாலும் அவர் எந்த பக்கம் விழுவார்? வண்டி ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன பண்ணுவார்? லெஃப்ட் சைடு தான் காலை ஊனி பழகியிருப்பார். விபத்து நடந்தால் கால் கீழே ஊனிடுவார். கீழே சரிய போகிறோன்னு தெரிஞ்சால் கையை ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும், தலையில் அடிபடாது. ஆனால் பில்லியன் ரைடராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் சரி, இல்லை ஒரு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் சரி, பெரும்பாலான பில்லியன் ரைடர்கள் வந்து ரைட்டில் விழுந்தாலும் சரி, பின்னாடி விழுந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் தரையில் அடிக்கிறது வந்து தலை தாங்க. அதில் தயவு செய்து பில்லியன் ரைடர் யாருமே எதிரிகளை கூட்டு போல உங்களோட குடும்ப அங்கத்தினர்களை, உங்களோட லாப் சின்ன வயசுலேருந்தே பழகின நண்பர்களை, வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களை கூட்டு போறீங்க. ஹெல்மெட்டு, ரெண்டாவது ஹெல்மெட் இல்லாதவங்க வீட்டில் போய் கண்டிப்பாக ஹெல்மெட் வாங்குங்க. இன்னொன்று நிறைய விபத்து, தரமில்லாத ஹெல்மெட்டு. எங்கே பார்த்தாலும் போலீஸ் நிறுத்தி ஹெல்மெட் போட சொல்லுதுன்னு தரமில்லாத ஹெல்மெட்டை ரோட்டில் வச்சு விற்கிற வயிற்று பழப்புக்கு 200-300 தர ஹெல்மெட்டை வாங்குறது. அந்த ஹெல்மெட் போட்டால் அடிபட்டால் கண்டிப்பாக வந்து உடையத்தான் செய்யும். அளவு சரியில்லாத ஹெல்மெட்டு. ஒரு 40 வயசு உள்ள ஒரு 10 பேரை நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரே அளவு உள்ள சட்டையை கொடுத்தா போட முடியுமா? என்ன ஆகும்? ஆளுக்கால் சட்டை அளவு மாறுபடும். ஹைட்டாக இருப்பாங்க, குண்டாக இருப்பாங்க, சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அதே மாதிரி தான் தலைக்கு ஹெல்மெட்டு. ஒரு வீட்டில் ரெண்டு வண்டி இருக்கும், இல்லை ஒரு வண்டி இருக்கும், ஒரே ஹெல்மெட்டை வச்சுட்டு மூணு பேர் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கிடுவேன்னு, அது எப்படி பொருத்தமாக இருக்கும்? தலைக்கு தலை வித்தியாசம் இருக்கும். ஹெல்மெட் அப்படி மாற்றி போடுறதுனால லூஸாக தொடதொடான்னு இருக்கும் ஹெல்மெட்டு. கண்டிப்பாக கீழே சரிஞ்சு விழுந்தா என்னாகும்? ஹெல்மெட்டுக்கு தன்னால் கீழே விழுந்துடும். அதனால் தரமான ஹெல்மெட்டு, அளவு சரியான ஹெல்மெட்டு. எப்படி ரெடிமேட் ஷர்ட் வந்து நீங்கள் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்குறீங்களோ அதே மாதிரி ஹெல்மெட்டும் கடையில் போய் போட்டு பார்த்து வாங்க. நிறைய பேர் வந்து டூ வீலரில் வந்து அந்த சின் ஸ்டாப்னு சொல்லக்கூடியதை வந்து சரியாக போடுறதில்ல. சின் ஸ்டாப்போட முக்கியத்துவம் தெரிகிறதில்ல. சின் ஸ்டாப் வந்து நல்லா எப்படி இடுப்பில் டைட்டாக இருக்கிற பெல்ட் போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் டைட்டாக போடணும். ஹெல்மெட் வச்சுருக்கிற நிறைய பேர் நாங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போகிறவங்கள பார்க்குறோம், சின் ஸ்டாப் வந்து டைட்டாக போட்டுக்க மாட்டாங்க. அந்த ஹெல்மெட்டு நீங்கள் போடுங்க. வண்டி இவ்வளோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட வேண்டியதான், அப்படி தானே? போடுங்க, ஸ்டேப் போடுங்க. அந்த ஸ்டேப்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி ஹேண்ட்பேக்கில் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த லூஸ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிற அளவுக்கு வச்சுருப்போமோ அதே மாதிரி இந்த சின்ன வந்து டைட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நேரம் ஹெல்மெட்டை கலத்தி போடும்போதும் அந்த ஸ்டேப் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லாத பட்சத்தில் ஆக்சிடெண்ட்டாக கீழே விழுந்தால் ஹெல்மெட்டு தனியாக போய் விழுந்துடும், தலையில் காயம் பட்டுரும். தலையில் ஏற்படக்கூடிய காயத்தினால தான் அதிகமான மரண விபத்துகள் நடக்கிறதாக போலீஸு, சுகாதாரத்துறை எல்லாரோட கள ஆய்வில் தெரிய வந்திருக்கு. அதில் தயவு செய்து எல்லாரும் வந்து ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் போடுங்க. உங்களோட பில்லியன் ரைடருக்கு ஹெல்மெட் இதுவரை வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சென்ஸ் உங்களுக்கு இருந்திருக்காது கண்டிப்பாக. நாங்கள் இப்போ எடுத்து சொன்னோம் நிறையா ஃபீல்டில் பார்த்ததுனால. கண்டிப்பாக போனோன்னு ஒரு ஹெல்மெட் வாங்கிடுங்க. தயவு செய்து யாரையும் ஹெல்மெட் போடாத ஒரு நபரை, நீங்கள் தெரியாத நபரை ரோட்டில் கையை காமிச்சோன்னு ஏற்றிட்டு வந்து போலீஸ்கிட்ட சொல்லாதீங்க. போலீஸ் நிப்பாட்டினா யார் மேலே கேஸ் போடுவாங்க? வண்டி ஓட்டிகிட்டு வர்றவர் மேலே. நீங்கள் ஒரு தெரியாத ஒரு நபரை வழிபோக்குற கூட்டு வந்தால் அவர் நிப்பாரா? அவர் இறங்கி போயிட்டே இருப்பார், ஃபைன் நீங்கள் தான் போடணும். இன்னொன்று, போலீஸ் நேரடியாக நின்று மட்டும் கேஸ் போடுறதில்ல. சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா வழியாகவும் நாங்கள் பார்த்து கேமரா கேஸ் போடுறோம். போலீஸ் வெள்ளச்சட்டப்பட்ட போலீஸ் நிற்காங்களா, அவங்க வண்டி வயலேட் பண்ணுற வண்டியை நோட் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வந்து சம்மன் அனுப்பப்படும். எல்லா வகையிலையும் போலீஸ் வந்து எப்படியாவது உங்கள் எல்லாத்தையும் 100% ஹெல்மெட் போட வைக்கணுங்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எடுக்கோம். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாது, உங்கள் குடும்பத்துக்கு குடும்ப தலைமகன் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போடுங்க. ஹெல்மெட் போட்டு என்னால் வண்டி ஓட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்க மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணி ஹெல்மெட்டை பண்ணிடுங்க. சைக்கிளில் போங்க, ஆட்டோவில் போங்க, காரில் போங்க. காரில் போனாலும் சீட் பெல்ட் போடுங்க. புரிஞ்சிட்டிங்களா? வேறு ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போட்டால் தலைமுடி உதிர்ந்துடும் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. நம்ம பெரிய நடிகர்கள் செந்தில் கவுண்டமணி
எப்ப ஹெல்மெட் போட்டு எந்த டூ வீலரை மணிக்கணக்கா ஓட்டினாங்க, தலையில முடி ஒண்ணும் இல்லை அவங்களுக்கு. அது வந்து இயற்கை, நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட சத்து பற்றாக்குறையினால ஏதாவது ஒரு காரணத்துல முடி உதிருமே தவிர, நம்ம ஒண்ணு 24 மணி நேரம் ஹெல்மெட்டை போட்டுட்டு சுத்த போறோமா? அதிகபட்சம் நம்ம ஆபீஸ் இருக்கிற தூரம் ஒரு மணி நேரம், அதுக்கு மேல 2 hours 3 hours டிராவல் 2 hours இருந்தா டூ வீலர்ல போகாதீங்க. அது வந்து ஆபத்து, நம்மளோட உடம்புக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் வந்து ஆபத்துல தான் முடியும். புதுசா வண்டி பர்ச்சேஸ் பண்றவங்க நம்மளோட சாலை அமைப்புக்கு தகுந்த மாதிரியும், வண்டியில நம்ம டிராவல் பண்ணி போகணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி வண்டியை பர்ச்சேஸ் பண்ணணும். வண்டியில இப்போ புதுசா நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி சாதாரணமாகவே வந்து நீங்க வீட்டில் இருக்கிறீங்க, முதுகுவலின்னு ஒரு டாக்டர்கிட்ட போங்க. நீங்க வந்து நம்ம முதுகில் வந்து வளைஞ்சு உட்காராதீங்க, ஸ்ட்ரெயிட்டா அப்படியே வச்சு சேர்ல பின்னாடி போய் உங்க பட்டக்ஸ் படுற மாதிரி உட்காருங்க, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா எந்திரிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிறைய இளைஞர்கள் வந்து வண்டி மாடல்னு நினைச்சிட்டு பர்ச்சேஸ் பண்றாங்க. எப்படி வண்டிய, வண்டியில அவர் படுத்து கிடக்குறாரு, இதுக்கு மேல இன்னொரு அம்மா படுத்து கிடக்கு முகமுடி போட்டு. நிறைய நடக்குங்க, சிரிக்காதீங்க, முகமுடி போட்டு இன்னொரு அம்மா படுத்து கிடக்கு. அவர் வேகமா போய் பிரேக் அடிச்சா என்ன ஆகும், அந்த அம்மா இவருக்கு மேல கூடி பறந்து அங்க போயிரும், இவரு ரெண்டாவது போயிருவார். உண்மை அதுதான், சிரிப்பதற்கு சொல்லல. வண்டி வந்து டிராவல் பண்றதுக்கு வாங்கணும், வண்டி ரேஸுக்கு வாங்கக்கூடாது. பைக் டிஸ்க் பிரேக் வண்டியில ரொம்ப சாதாரணமாக நினைக்காம ஹேண்டில் பண்ணணும். டிஸ்க் பிரேக் வண்டி நிறைய பிடிச்சா என்ன ஆகுது, வண்டி டக்குன்னு லெப்ட்ல டேன் ஆயிரும், அப்படியே கீழே விழுந்துருவாங்க. ஒரு குடும்பம், ரெண்டு கணவன் மனைவி, 3 வயசு 2 வயசு ஒரு குழந்தை மடியில் வச்சிருந்தா பரவாயில்ல, 7 வயசு ஒரு குழந்தை, 5 வயசு ஒரு குழந்தைன்னு முன்னாடியும் பின்னாடி வச்சுட்டு போனீங்கன்னா அது ஆபத்து தான். ஒரு நேரம் நீங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போங்களேன், சென்னையில் எவ்வளோ போடுவோம் ஓபி ஃபீஸ், கீழே விழுந்துட்டீங்க எதிர்பாராம, தலையில் அடிபட்டிருக்கோம், கையில் ஒரு ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கோம், சின்ன சின்ன காயம் தான், ஆளாளுக்கு வந்து மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆக்சிடென்ட் இதில் நிறைய பேர் அது ஆக்சிடென்ட் ஆனாலும் அதை வீடியோ பண்ணுறதுல குறியா இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் போறீங்க, 4 பேருக்கும் ஒரு டிஞ்சரை போட, ஒரு இன்ஜெக்ஷன் போட, காலையில் அவசரத்தில் அந்த பெண்கள் வழக்கம் சாப்பிடாம கிளம்பிடுவாங்க. அந்த அம்மா என்னம்மா உனக்கு எதாவது செய்தான்னு பக்கத்தில் கூட 2 பேர் விசாரிச்சா சொல்லும், லேசு அப்படி கல தலை சுற்றுற மாதிரி இருக்குங்க. சின்ன பையன் இருந்தானே அவன் சொல்லுவான், எனக்கு கண்ணு தெரில, முன்னாடி ஏதோ பூச்சி பறக்குமா. உடனே அந்த ஹாஸ்பிட்டலு இல்லை பக்கத்தில் உள்ள ஆள் சொல்லுவான், உடனே அவன் டாக்டரோட பெரிய ஆள் மாதிரி, உடனே போய் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ் அப்படிமா. ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா, 5000 ரூபா. சாதாரணமாக இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 200 ரூபா கொடுத்து கால் டாக்ஸி புக் பண்ணி போயிருக்கலாமா. தயவு செய்து அந்த 2 பேருக்கு தான் டிசைன் பண்ண வண்டி இருசக்கர வாகனம், அதிகமான பேர் போய் வந்து ஆபத்தை விலை கொடுத்து வாங்காதீர்கள். எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்க, கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. உங்க பில்லியன் ரைடருக்கு முதல்ல ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. குவாலிட்டியான ஹெல்மெட், ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்டான ஹெல்மெட், அளவு சரியா இருக்கிறத போட்டு பார்த்து வாங்கணும். ஒரு நபருக்குள்ள ஹெல்மெட் வந்து எல்லா நேரத்திலும் எல்லாருக்கும் சரியா இருக்காது. லொடலொடான்னு சட்டை வந்து லூசா போட்டிருந்தா என்ன பண்ணுவோம், அந்த காலத்துல தாத்தா சட்டை போட்டிருக்கா லூசா இருக்கு அப்படிமாங்க. ஹெல்மெட் அப்படி போட்டிருந்தா அதுவும் அப்படித்தானே இருக்கும். அதனால் ஹெல்மெட்டு, தரமான ஹெல்மெட்டு, அளவான ஹெல்மெட் போடுங்க. யாரும் ஹெல்மெட்டு வந்து இது வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம், நீங்களாக வந்து அதை பண்ணலைன்னா ஒவ்வொரு நேரமாக நின்று போயிட்டே இருக்க வேண்டியதான். சற்று முன் டைம் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து